வணக்கம். நெருப்பு தமிழ். பரம்பு மலை கொள்ளையா? பரம்பு மலையினுடைய கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றனவா? பரம்பு மலைக்கே பட்டாவா? இந்த தகவல்களை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக தொடர்ந்து பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மிக முக்கிய சமூக ஆர்வலர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரிடமும் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இது விடயமாக ஒவ்வொருவருமே சொல்லக்கூடிய கருத்து, இது எங்களுக்கு தெரியல, பரம்பு மலைனா என்ன இருக்குது, எங்கே இருக்குது, எங்களுக்கு தெரியல, வள இப்போது இது எப்படி கொள்ளையடிக்கப்படுது, இதில் இங்கே என்ன நடக்குது, எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னபோது நான் அவங்களுக்கு தேவையான முழுமையாக ஓரளவு விளக்கங்களை கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு பரம்பு மலையை பற்றி நம்ம பார்க்கும்போது, சிவகங்கை மாவட்டத்தில் வள்ளல் பாரியினுடைய ஒரு மலை, அந்த மலைன்னு சொல்லலாம், வள்ளல் பாரியினுடைய ஆட்சியில், அவருடைய ஆட்சி காலகட்டங்களில் கிபி 2-3 நூற்றாண்டுகளில் இருந்த ஒரு மலை தான் அந்த பரம்பு மலை. இன்றைக்கு பிரான்மலை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பிரான்மலை வந்து 300 ஊர்களை கொண்ட ஒரு பிரான்மலை, அந்த பரம்பு மலை 300 ஊர்களை கொண்ட ஒரு கட்டமைப்பு. அந்த 300 ஊர்களையும் கடைசி கடையெழு வள்ளல்களின் மன்னராக, கடைசி சங்ககாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னராக திகழ்ந்தவன் வள்ளல் பாரி. வள்ளல் பாரியினுடைய ஆட்சியில் இருந்த இந்த மலை 2400 2500 அடி உயரம் கொண்டது. இந்த யானை படுத்திருப்பதை போன்ற கம்பீரமாக இருக்கக்கூடிய இந்த மலை. இப்போ இந்த மலை 1450 ஏக்கருக்கு மேலாக இருக்கக்கூடிய மலை. இந்த 1550 ஏக்கருக்கு மேலாக இருக்கக்கூடிய மலை எப்படி குறிப்பிடப்படுது, அதாவது எப்படி சொல்லப்படுது, இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம தொடர்ந்து விசாரணை செய்யும் போதோ, அல்லது இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தமிழர் தேசிய முன்னணி இருக்கக்கூடிய பல தலைவர்களிடம் நாம் இதை பற்றி பேசுகின்ற போது நமக்கு கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில் 1450 இந்த ஏக்கர்களும் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு இது சொந்தமாக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்க வந்து இந்த மலையை வந்து தொடர்ந்து வந்து வெட்டி விற்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து, இதற்கான பட்டா அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாம் பல முக்கிய அரசியல் தலைவர்கள்ட்ட நம்ம கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது ஒருவேளை நான் தான் பைத்தியக்காரனாக இருக்கிறேன்னா, இல்லை நம்மளை பைத்தியக்காரன் ஆக்குறாங்களான்னு எனக்கு தெரியலை, அவங்க நம்மக்கிட்ட என்ன திருப்பி கேள்வி கேட்குறாங்கன்னா, அது எப்படி 1450 ஏக்கர் வந்து அது எப்படி ஒரு குடும்பத்துக்கு சொந்தமாகும், அதை எப்படி அந்த மலையை வந்து மலையில் இருக்கக்கூடிய கனிமங்களை வந்து வெட்டி எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற கேள்வியை எழுப்புகிறாங்க. இப்போ அது வெட்டி எடுக்கப்பட்டிருக்கே, ஏற்கனவே ஒரு 26 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு குன்று வெட்டப்பட்டதாக குறிப்பிட்றாங்க. அதற்கப்புறம் இந்த மிகப்பெரிய அந்த 2600 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த மலையினுடைய பின்பகுதியிலிருந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய, அதாவது பல லாரிகள் வந்து அங்கே போய், டிப்பர் லாரிகள் போயிட்டு அங்கேருந்து மணல் எழுறதோ, கிரஷர் எழுறதோ, ஜல்லியை எடுக்கிறதோ, குண்டுக்கள் உடைக்கிறதோ எடுக்கிறதோ, இவைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்குது. இப்போ இதை வந்து நீண்ட காலமாக நடக்குது. இது நீண்ட காலமாக நடக்கக்கூடிய இவற்றிற்கு ஒரு, அதாவது இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு முடிவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினுடைய அடிப்படையில் நம்ம இந்த சமூக வலுதனங்களுக்கு கொண்டு போகிறோம். அப்படி சமூக வலுதனங்களுக்கு கொண்டு போகும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் சொல்கிறாரு, என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கிறதா இருந்தாலும் நான் அரசுக்கிட்ட அனுமதி வாங்கணும், என்னை வந்து சும்மா விட மாட்டாங்க, மாவட்ட ஆட்சியர் என்னை சும்மா விட மாட்டார், தம்பி நீங்கள் வந்து தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி அவர் சொல்லும்படி பார்க்கும்போது, அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு வந்து இது இவ்வளோ பெரிய மலை, சரி அரசே இருந்தாலுமே அரசு எப்படி கனிம வளங்களை வந்து வெட்டி எடுக்க முடியாது, அரசினுடைய சொந்தமாகவே இருந்தாலும் அது எப்படி ஒரு மலையை வந்து கனிம வளங்களை வந்து வெட்டி விற்று அரசு எப்படி தொழில் செய்ய முடியும், அதை எப்படி நாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியும், இப்போ இதுதான் நம்மளுடைய கேள்விகளாக முன்வைக்கிறோம். இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் 1000 பிரச்சனைகள் உண்டு, பொருளாதார தேவைகள் உண்டு. அதற்காக நம்ம எல்லாருமே நம்மளுடைய இயற்கை வளங்களை கை வச்சிட்டோம் அப்படின்னா, அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும், நம்மளுடைய வாழ்க்கையை முடிஞ்சிடும். அதற்கப்புறம் வரக்கூடிய இளைய தலைமுறைகளினுடைய வாழ்க்கை என்னாகும், அதை பற்றி நம்மளுடைய சிந்தனைகள் என்பது இல்லை.
இப்போ இதில் யார் பைத்தியக்காரங்க அப்படிங்கிறத எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒருவேளை நான் தான் பைத்தியக்காரனாக இருக்கேனா, இல்லை நான் சொல்லும்போது கேள்வி கேட்குறவங்க பைத்தியக்காரங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. 1450 ஏக்கர் வந்து ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு குடும்பத்திற்கு சொந்தம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஒரு குடும்பத்திற்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவது அவங்க அது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அது எப்படி வந்து இப்போ அவங்களுடைய குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த மலை இயங்குது, இது எங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் தான் இதை வந்து விற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் சாத்தியமாகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலும் ஒரு வேதனையுமாக இருக்குது. இப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் இருக்கிறாங்க, சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, அவங்க இது வரைக்கும் திரும்பி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் மாநில அரசு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பகுதிகளில் திமுகவினுடைய எம்எல்ஏ வகைய பெரிய கருப்பன் இருக்கிறாரு, அவர் இது வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட்டதும் இல்லை. அவர் ஒவ்வொரு முறைகளும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான். அதிமுக கட்சி இருக்குது. இப்போ திராவிட கட்சிகள் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழர்களுடைய கனிம வளங்களை விற்கிறதுக்கோ, தமிழர்களுடைய இயற்கையை அழிக்கிறதுக்கோ, வரலாற்றை வந்து திருடுவதற்கோ அல்லது வரலாற்றை அழிப்பதற்கோ திராவிட கட்சிகள் வந்து எப்பொழுதுமே ஒரு முன்மாதிரி தான். அவங்க வந்து அந்த முதல் வேலையை அதை செஞ்சுருவாங்க. இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்போ தொடர்ந்து வந்து இது எப்படி எதில் போய் முடியும், இது இதனுடைய நோக்கம் என்ன, இது ஏன் இப்படி நடக்குது, இப்போ இதற்கான தீர்வு என்ன. இப்போ ஒரு மலையை வந்து ஒரு குடும்பம் வந்து உடச்சி எடுக்குது அப்படின்னா இதை யார் தட்டி கேட்கறது, இது யாருக்கிட்ட கொண்டு போகிறது, இதை வந்து நம்ம கொண்டு போனோம்னா நம்மளை வைத்தியக்காரனை பார்க்குறாங்களே. இதுதான் ஒரு எனக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலவிதமான கேள்விகள். ஒரு 2600 அடி இருக்கக்கூடிய மலை, இருக்கக்கூடிய அடி உயரம் இருக்கக்கூடிய மலை, 1450 ஏக்கரை எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? அதே போல் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட காலகட்டங்கள் அவசர சட்டமாக உருவாக்கப்பட்டது. ஒரு நபருக்கு வந்து இவ்வளவு ஏக்கர் தான் இடம் இருக்கணும், இதற்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து அனுபவத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கலாம். இப்போது உதாரணத்திற்கு ஒரு கோயில் வச்சுருக்குறோம், அதாவது ஒரு பரம்பரை பரம்பரையாக ஒரு தலைமுறைக்கு முன்னாடி, எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி முப்பாட்டன் காலகட்டங்களில் அந்த தலைமுறை இருந்திருக்கும், அந்த தலைமுறை இதுவரையில் இயங்கி கொண்டு இருக்கும். அந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து அதாவது அதை பாத்தியப்பட்ட அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியும். இப்போது உதாரணத்திற்கு ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா ஒரு கோயிலை ரசீது போடுறாங்க, ஒரு கோயில் நிர்வாகம் பண்ணுறாங்க, ஒரு கோயிலில் வந்து வருமானம் வருதுன்னா இந்த குடும்பம் வந்து அந்த வருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம், அந்த வருமானத்தை எடுத்துக்கூடிய இந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. இப்போ இதிலேருந்து 100-300 ஏக்கர் வரைக்கும் ஒரு அதாவது பாத்தியப்பட்ட சொத்துக்களை வந்து அவங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறைகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 1450 ஏக்கருக்கும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒருவேளை அது உண்மையாகவே நாங்கள் அவங்க பட்டா வச்சுருந்தாங்கன்னா, அப்படி அவங்க வந்து பட்டா வச்சிருக்கிறாங்க உடைக்கிறாங்கன்னா அது ஏன் உடைக்கிறாங்க, எப்படி பட்டா வந்துச்சுன்னு கேள்வி எழுப்பலாம். அப்படி பட்டாவே இல்லை, பட்டா எங்ககிட்ட இல்லை, ஆனால் எங்களுடைய உரிமை அது எங்களுடைய குடும்ப சொத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளையும் நம்ம தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி எழுப்புகின்ற போது இப்போது அங்கே இருக்கக்கூடிய வேண்டுமென்னாலும் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குது, மரத்தில் இருக்கக்கூடிய காய்கறி பழ வகைகள், இப்போ இவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவைகளை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை கூட நீங்கள் பார்த்து கொள்ளலாம், அப்படி கூட அவங்க வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இப்போ எந்த கட்டத்தினுடைய அடிப்படையில் இது உங்களுக்கு சொந்தம், இல்லை இதை நீங்கள் எப்படி கையெடுக்கிறீங்க, இல்லை இதை நீங்கள் வந்து எந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் இது உங்களுடைய சொந்த சொத்தாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ஒன்றுமே புரியலை. ஆனால் இப்போ இதை வந்து நம்ம சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல்வாதிகளிடம் சொல்லும்போது இதை வந்து அவர்கள் வந்து நம்மளையே கேலி செய்யக்கூடிய முறையில் தான் பார்க்குறாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியலை. அதற்கப்புறம் இப்போது இதை பற்றிய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு 2-3 கூட ஒரு காணொலி வெளியிடலை. அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன தமிழ் தேசியம் பேசப்படுது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம். வேல்முருகன் அவரை பற்றி அவர் மூச்சே விடலை, அவர் ஏற்கனவே திராவிடத்துக்கு போயிட்டார், அவர் திராவிடத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, அதனால் அவர் அந்த பக்கம் போயிட்டார். அதனால் இனிமேல் அவர் தமிழ் தேசியத்தை பற்றியோ அல்லது தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி குரல் கொடுப்பாரோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இயற்கை வளங்களுக்கு குரல் கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து தொடர்ந்து இப்போ இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி கலைப்பணிகளில் தொடர்ந்து அவங்க வந்து செயல்படுறாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு காணொலி பதிவு பண்ணலாம், இது போன்ற பரம்பலையில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம திருப்பத்தூர் நம்மளுடைய திருப்பத்தூர் பகுதிகளில் யாரோ வள்ளல் பாரி அப்படின்னு ஒரு ஐயாவை சொல்லியிருந்தாங்க. அந்த ஐயா வந்து ஏற்கனவே இதை செயல்பட சொன்னால் அவர் வந்து அரசு தான் கேள்வி கேட்க, நாங்கள் வந்து என்றைக்கு அது அதிகாரத்தை முன்னெடுப்போமோ அன்னைக்கு தான் வந்து வருவோம்னு சொல்லி அவங்களுடைய அமைப்புகள் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போது நீங்கள் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வரவே இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம அடிமையாகவே வாழ்ந்து விட முடியுமா?
இல்லை. இப்போ இதில் வந்து சில முத்திரையர்களுடைய அமைப்புகளும் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ நம்ம என்னுடைய கேள்விகள் வந்து எப்படி அப்படின்னா, இப்போ முத்திரை வள்ளல் பாரி வந்து முத்திரையர் மன்னராக இருக்கட்டும் அல்லது முத்திரையர் சமுதாயமாக கூட இருக்கட்டும், அவர் அப்படியே கூட இருந்துட்டு போட்டோம். இப்போது நீங்கள் எந்த காலகட்டங்களில் கேள்விகளை எழுப்புவீங்க, நீங்கள் எப்போ வருவீங்க, மலையெல்லாம் வெட்டி முடித்ததுக்கப்புறம் தான் வருவீங்களா? தொடர்ந்து இப்போது ஒரு சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அந்த சர்ச்சைகளில் நம்ம வந்து அது என்ன முடிவு, நம்மளுடைய சர்ச்சைகள் என்ன, நாம் என்ன செய்யணும், இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர, நாம் இந்த வேலைகளில் இது போன்ற விடயங்களை செய்யாமல் செத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் ஊற்றி என்ன பயன் இருக்கு? ஆகவே சமூக வலைதளங்களை பொறுத்த வரையில் நியாயம் என்பது இன்றைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. இதே போல் தமிழகத்தை பொறுத்த வரையில் அரசியல்வாதிகளுக்கு நியாயம் அப்படின்னாவே அது நியாயம் எத்தனை கிலோ எவ்வளோ விலை விற்கிதுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே நியாயம் என்பது தொடர்ந்து இல்லாமலே போய்கிட்டு இருக்கு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற பொழுது, இப்போ சீமான் ஏங்க அண்ணன் சீமான் ஏங்க ஒரு காணொலி பதிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் வந்து ஏன் இவர் ஏன் பதிவு பண்ணல, நீங்கள் நம்மகிட்ட திருப்பி கேள்வி வைக்கிறீங்க. இப்போது தமிழ் தேசியத்தை அவர் முன்னெடுக்கிறாரு, முப்பாட்டனுடைய வரலாற்றை முன்னெடுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போது வள்ளல் பாரி நம்மளுடைய முப்பாட்டன், அவருடைய வரலாற்றை முன்னெடுக்கணும், இன்றைய இருக்கக்கூடிய விடயங்களை நம்ம தட்டி கேட்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதை வந்து யாரும் இங்கே செவிசாய்ப்பது போல இல்லை. அதற்கப்புறம் ஒவ்வொரு சாதி இதை பார்க்கும்போது கிபியில் கிறிஸ்து பிறப்பு காலகட்டங்களில் சாதி என்பது உருவாக்கப்படலை. அந்த சாதிகள் உருவாக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு வள்ளல் பாரி வந்து அகமுடையார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அல்லது முத்திரையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படுகின்ற பொழுது இவர் வந்து அகமுடையார் சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் அகமுடையார் சமுதாயம் கேள்வி கேட்க வேண்டியதானே, அல்லது முத்திரையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் முத்திரையர் சமுதாயம் கேள்வி கேட்க வேண்டியதானே, ஏன் மலையை உடைக்கிறீங்க என்ன, அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து இப்போ இன்றைக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலும் ஒரு வயிற்றுச்சலுமாக இருக்குது. இதே விடயங்கள் தொடர்ந்தால் உண்மையிலே சொல்கிறேன், சிவகங்கை சீமை அழிஞ்சு போயிடும். இப்போ சிவகங்கை சீமை அழிய போகுது. எவன் அழிய போகுது அப்படின்னா, இந்த வள்ளல் பாரியினுடைய மலை தான் இயற்கை பேரிடர் சீட்டங்களிலிருந்து இன்றைக்கு தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தையே காப்பாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அந்த மலையில் கையை வச்சுருக்கீங்க, மலையை உடைக்கிறீங்க, இயற்கை உங்களை சும்மா விடாது. யாருமே சரி, நீங்கள் பட்டா வச்சுருங்க, பட்டா வச்சுக்காமல் போங்க, நீங்கள் வந்து நீதிபதி குடும்பமாக இருங்க, நீங்கள் வந்து இல்லை கலெக்டர் குடும்பமாக கூட இருந்துட்டு போங்க, ஆனால் மிகப்பெரிய தவறை செய்கிறோம். மனசாட்சி என்பதை என்னுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து சிந்திக்கணும், செயல்படணும். உடனடியாக நீங்கள் வந்து இங்கே நடக்கக்கூடிய அவல நிலைகளை அகற்றி உடனடியாக இதற்கு நீங்கள் ஒரு மிகச்சிறிய ஒரு தீர்மானத்தை கையில் எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு நாம் என்ன யா குறிப்பிட உதாரணத்துக்கு சொல்லுவோம், நீங்கள் எதுக்கு அங்கே வாழ்கிறீங்க, நான் வரக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுடைய வாரிசுகள் அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைகள் நன்றாக இருக்கணும். மனசாட்சிக்கு விரோதமாக யாரும் செயல்படக்கூடாது. இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் இன்றைக்கு நம்ம செய்து கொண்டே இருக்கலாம், ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடில் முடியும். அது வந்து நமக்கு இல்லை, நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு தான். இப்போ பொறுத்தவரையில் தொடர்ந்து நான் வந்து இந்த சாதிக்காரன், நான் வந்து இந்த சங்கத்துக்காரன், என்னை பொறுத்தவரையில் இந்த சாதி சங்கம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு விதமான ஒரு கற்பனை தான். இந்த சாதி சங்கங்கள் என்பது, இப்போ உதாரணத்திற்கே நான் சொல்கிறேங்க, நீங்கள் இந்த சாதியை சேர்ந்தவனாக இருக்கிறீங்க, இந்த சாதியை சேர்ந்தவனாக இருக்கும்போது இந்த சாதியில் இருந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கஷ்டப்படும்போது இந்த சாதியை சேர்ந்தவங்களுக்கு உதவி செய்வானா? இல்லை நீங்கள் வந்து ஒரு கல்யாண காலகட்டங்களில் ஒரு திருமணம் செய்யக்கூடிய வயதுகள் இருக்கிறீங்க, அப்படி பார்க்கும்போது அந்த காலகட்டங்களில் இந்த சாதிக்காரன் வந்து உங்களுக்கு சோறு போடுவானா, இல்லை அந்த சாதிக்காரன் வந்து பொண்ணை கொடுப்பானா, இல்லை அந்த சாதிக்காரன் பொருளாதாரத்தை கொடுத்து உங்களை முன்னெடுத்து கொண்டு போவானா? எதையும் செய்ய மாட்டான். ஆனால் பெருமைக்கு வந்து எருமை மேய்க்கிற கதை தான் சாதி பேசுகிறது. பெருமைக்கு எருமை மேய்ப்பது போல் எந்த ஒரு விடயத்துக்கு என் சாதி தலைவர் இதை செஞ்சிட்டாரு, என் சாதி தலைவர் அதை செஞ்சிட்டாரு, என் சாதி தலைவர் இவர் தான் எதிர்காலம், இவர் தான் மன்னர், இவர் தான் முதலமைச்சர், இவர் தான் மந்திரி, இவர் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம், இப்படியெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு வருஷம் பூரா நம்ம எல்லாம் நாசமாக போக வேண்டியதான். தட்டி கேட்க வேண்டிய காலகட்டங்களை தட்டி கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக நாம் அனைவருமே இந்த மண்ணிற்கானவர்களே அல்ல. எல்லா விடயங்களிலுமே நாம் எந்த விடயங்களில் நம்ம வந்து இப்போது ஒரு சாதி தங்க தலைவர் தான் வந்து தட்டி கேட்கணுமா? ஏன் நம்ம தட்டி கேட்கக்கூடாதா? ஏன் நீங்கள் அந்த சாதி சங்கம் சொல்லும்போது அந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் களத்தில் கலப்பணிகளை இறங்க வேண்டியதானே? ஒரு இன்றைக்கு பரமமலை என்று வருகின்ற போது 10 பேர் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த கிராமத்தில் பிரான்மலையில் இருக்கக்கூடிய மக்கள் பொங்கி இருந்தாங்கன்னா ஏன் அவங்களுக்கு இந்த உணர்வுகள் வரலை? 100% இன்றைக்கு சமூக வலைதளங்கள் இருக்குது, இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. இன்றைக்கு ஒரு கிராமம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வுகளோடு இந்த ஒரு கிராமம்
இந்த மலையை கையில் எடுக்கணும், எங்களுக்கு மலை வேண்டும் என்று இந்த கிராமம் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். சமூக வலைதளங்கள் வளர்ந்துருக்கு, இதை மிகப்பெரிய புரட்சியாக உருவெடுத்து மலையை காப்பாற்ற முடியும். ஆனால் எனக்கு என்ன வம்பு, நானே தினக்கூலியாக இருக்கேன், நானே 100-க்கு 200-க்கு இந்த தினத்தூரம் வேலைக்கு போகிறேன். நீங்கள் இப்படியே 100-க்கு இன்றைக்கி 100-க்கு 200-க்கு போனீங்கன்னு ஒரு 10 வருஷம் கழித்து பிச்சை எடுப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த மண்ணிற்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரான்மலையில் வாழக்கூடிய மக்கள், அந்த பிரான்மலையை சுற்றி இருக்கக்கூடிய 300 ஊர்களை சேர்ந்த மக்களும் மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மலையை நிச்சயமாக, இந்த மலையை இன்றைக்கு அந்த மலையை அவர்கள் உடைக்கின்ற போது அது நம்முடைய தாயை சிதைப்பதற்கு சமம். இந்த மலை என்பது வள்ளல் பாரிக்கு சொந்தமான மலை என்று கூட நம்ம குறிப்பிட முடியாது. ஏனென்றால் இந்த மலை என்பது உருவாக்கப்பட்டது. இப்போ 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மலை உருவாகியிருக்கலாம் அப்படின்னு வரலாறு சொல்லுது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வரலாறு, இந்த மலைகள் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 2500 ஆண்டுகாலத்திற்கு முன்பு இந்த மலைகள் உருவாக்கப்பட்ட போது வள்ளல் பாரி வந்து கடைசி கடையில மன்னர்களில் ஒருவராகவும், சங்க காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி குறுநில மன்னராகவும் திகழ்ந்தவர். அதனால் இவர் இந்த பகுதியை வந்து ஆட்சி புரிந்திருக்காரு. இவரினுடைய ஆட்சியினுடைய கட்டமைப்புகளில் இந்த 300 ஊர்கள் இருந்திருக்கு. இந்த 300 ஊர்களும் இந்த இவருடைய ஆட்சியினுடைய கட்டமைப்புகளும் இருக்கக்கூடிய இது பரம்புமலை என்று அழைக்கப்பட்டிருக்கு. இந்த பரம்புமலை என்று அழைக்கப்பட்டது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் இந்த வரலாற்று சிறப்பு. அப்போ இந்த வரலாற்று சிறப்பு இது வள்ளல் பாரிக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை வந்து யாருக்கும் சொந்தம் இல்லை. மெரினா பீச் எத்தனை பேருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தமா, எங்கள் அப்பாவுக்கு சொந்தமா, எங்கள் பெரியப்பனுக்கு சொந்தமா, என் தாத்தனுக்கு சொந்தமா? அது யாருக்கும் சொந்தமல்ல, அது பொது உடைமையான ஒரு சொத்து, அது இயற்கையினுடைய சொத்து. இயற்கையினுடைய சொத்தை கை வைக்கிறதுக்கு நம்ம யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் வைத்த மரங்களை வெட்டுவதற்கே நமக்கு அதிகாரம் இல்லை. அதையே அரசிடம் அனுமதி பெற வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகளினுடைய சட்டத்திட்டம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எதை வேணாலும் மரத்தை வெட்டுவதும் ஒன்று தான், மனுஷனை வெட்டுறதும் ஒன்று தான். ஆனால் இன்றைக்கு நாம் இன்றைய சமூக வலைதளங்களிலோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களினுடைய அடிப்படையில் பார்க்கப்படுகின்ற பொழுது உணர்வாளர்கள் நசுக்கப்படுகின்றார்கள். உணர்வாளர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைய சமூகத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு அரசியல் இருக்குது. அரசியலில் நீங்கள் அந்த தலைவனை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே போகணும், அப்போ தான் நீங்கள் அரசியல் கட்சியில் வந்து இருக்க முடியும். இல்லைன்னா அரசியல் கட்சியில் உங்களுக்கு இடம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அண்ணன் சீமானை பற்றி பேசணும். தமிழக வாழ்வு இருந்ததுன்னா அண்ணன் வேல்முருகனை பற்றி பேசணும். திமுகவில் இருந்துன்னா ஸ்டாலினை பற்றி பேசணும். இப்போ இது அதிமுகவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐயா எடப்பாடியை பற்றி பேசணும். இப்போ இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பு. இந்த அரசியல் கட்டமைப்பு என்பது இங்கு வந்து எல்லாருமே நேருக்கு அதாவது நிற்கப்போவதில்லை. இப்போது உதாரணத்திற்கு இந்த கட்சிகளுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லலாமே தவிர, இங்கு நேர்மை இருக்குது, உடனடியாக ஒரு அநியாயங்களை தட்டி கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இதுவரையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு காணொலி கூட வெளியிடலை? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் அவருக்கு ஒரு 5 நிமிடம் ஓய்வு இல்லையா? எல்லோரும் கொரோனா காலகட்டங்களில் வீட்டில் தானே உட்காந்துட்ருக்குறோம், எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு தானே இருக்கிறோம். ஏன் ஒரு 5 நிமிடம் வந்து இதை பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் காணொலி வெளியிட்டிருக்கிறாங்க? எப்படி இந்த மலையெல்லாம் உடச்சி காணாமல் போனோம்னு வந்து போராடுவார? எமது கேள்வி இதுதான். இப்போது நாங்கள் தமிழ் தேசியத்திற்கானவர்கள் என்று குறிப்பிடுவதனால தான் இப்போ நான் சீமான கேள்வி கேட்குறோம். இல்லைன்னா நாங்கள் இப்போ என்ன பெரியாரை போய் கேள்வி கேட்குறோமா, இல்லை பெரியார் இயக்கங்களில் கேள்வி கேட்குறோமா? பெரியார் இயக்கம் வந்து தமிழர்கள் அழிஞ்சு போயிட்டானா, அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா பெரியாரினுடைய கொள்கையை தமிழ்நாட்டை அழிக்கணுங்கிறது தான். இங்கு நாம் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவர்களே நம்ம கேள்வி எழுப்பலாம், அது நம்மளுடைய கடமை. எம்மை பொறுத்தவரையில் இங்கு அதாவது நம்மளுடைய பரம்புமலையை பார்க்கப்படுகின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய திடுக்கிடும் தகவல்கள் உண்மையிலேயே நம்மளுடைய மிகப்பெரிய நம்மளையும் மிரள வைக்கின்றது. இதை வந்து அரசியல் தலைவர்களிடம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரமுகர்களிடம் சொல்லும்போது அவர்கள் நம்மளே பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 அடி மண்ணை கூட என்னால் எடுக்க முடியாது, நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி வாங்கணும். இது நாடு வேறு மாதிரி இருக்குது, தொழில்நுட்பம் வேறு மாதிரி இருக்குது, சட்டத்திட்டம் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு ஒரு நம்ம மதிப்புக்குரிய ஐயா, ஒரு அரசியல்வாதி, மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் இப்படி சொல்கிறாருன்னா ஐயா இங்கே கொள்ளையடிக்கப்படுதே, ஐயா இங்கே கனிம வளங்கள் எடுக்கப்படுதே, இங்கே வந்து வாகனங்களில் வண்டியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்களே, நம்ம உடச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம பைத்தியக்காரனாக இருக்கிறோம். அப்போ இங்கே வந்து இதுக்காக போராடுறவனா பைத்தியக்காரனாக தான் இருக்கிறோம். இன்றைக்கி இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க, தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை பேர் போராடுறோம், 10,000 பேர் இருக்கிற இடங்களில் 10 பேர் நிற்கிறோம்.
100,000 பேர் இருக்கிறவங்க 100 பேர் நிற்கிறான். இதுதான் உணர்வு, உண்மை உண்மைக்கு இதுதான். இன்றைக்கி ஓட்டுக்கு 100 ரூபா கொடுக்குறான்னா ஊரில் இருக்கிற மாதிரி அதில் அடிச்சுட்டு ஓடி வந்திருப்பான். ரேஷன் கடையில் 100 கிராம் வெள்ளை கட்டி கொடுக்குறாங்கன்னா இருக்கிறவங்க பூரா பிச்சை எடுத்துக்கிட்டு ரேஷன் கடையில் நின்றுருப்பான். இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலைகள் என்பது இப்படி தான் இருக்குது, இப்படி தான் மனநிலைகள் பார்க்கப்படுது. இது இவைகள் வேதனைகளை அளிக்கின்றது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு தெருநாயை நம்ம தெருநாயின்னு ரொம்ப கேவலமாக சொல்லுவோம். அந்த தெருநாய்க்கு நீங்கள் வந்து நீங்கள் அந்த தெருவில் இருக்கிறவங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க, அந்த ஊருக்காரவங்க, அந்த தெருவை சேர்ந்தவங்க வந்து எந்த வீட்டில் சோறு போட்டாலும் சாப்பிடும். எவனாவது ஒருத்தன் வேறு வெளிநாடுகள்லேருந்து இல்லை வேறு ஊர்கள்லேருந்து வந்து ரொட்டி துண்டை போட்டோம்னா அந்த நாய் சாப்பிடாது. ஏன்னா அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய விசுவாசம், இவங்கெல்லாம் நம்ம ஊருக்காரனுங்க, இவனுங்கெல்லாம் நம்ம ஊருக்காரனுங்க, இவனுங்கெல்லாம் பாசக்காரனுங்க, இவனுங்கெல்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம், அந்த தெரு நாய்க்கு அந்த உணர்வு இருக்கும். ஆனால் வெளிநாட்டு நாயை வந்து நீங்கள் பார்க்கும்போது எவன் எது போட்டாலும் தின்னுபிட்டு அவனுக்கு வாழாட்டம். ஆனால் இந்த நாய் வந்து ஏன் வந்து நம்ம நாட்டு நாய்களை நன்றி உள்ளன்னு சொல்கிறோம்னா, நம்ம ஆளு வந்து எவ்வளோ சோறு போட்டாலும் சாப்பிட்டுட்டு நமக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழாட்டம். ஆனால் அது வேறு ஒரு பகுதியிலேருந்து வந்தவன் போட்டானா அவனை கடிக்கும். ஆனால் அது வெளிநாட்டு நாய் அப்படி இல்லை, எவன் போட்டாலும் வாங்கி தின்னுட்டு படுத்துறோம். அதுபோல தான் உணர்வுகள் அற்றவர்களாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாய்க்கு கூட நன்றி இருக்குது, ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த உணர்வு இல்லை. சாதி பேசுகிறவங்களுக்கு நன்றி இருக்குதா? சாதி பேசுகிறவங்களாம் என்ன பண்ணுறோம்? சாதி பேசுகிறவங்க என்ன பண்ணுறோம்? இந்த சமூகத்திற்காக என்ன செய்கிறோம்? இல்லை இந்த வள்ளல் பாரிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஏன் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கலை? ஏன் இது வரைக்கும் அதை வந்து பேசலை? எப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரும்? ஆட்சி அதிகாரம் இது வரைக்கும் வரலைன்னா நீங்கள் எல்லாம் இப்படியே வாழ்ந்துருவீங்களா? இப்படியே வந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு விறகு விட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடுவீங்களா? இது வாழ்க்கையா? ஆட்சியும் அதிகாரமும் இருந்து தான் போராடுவேன். ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருந்ததுன்னா நாய் கூட சட்டம் இயற்றுமியா? ஆட்சியும் அதிகாரமும் என் கையில் இருந்துச்சு, ஒரு நாய்கிட்ட இருந்துச்சு, அந்த நாய் கூட ஒரு சட்டத்தை இயற்றும். அதற்கு எதுக்கு மனுஷன் தேவை? ஆட்சியும் அதிகாரம் இருந்து ஒரு வருடம் இருந்தாலும் அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் சரியான முறையில் செயல்பட வைக்கணும். அதுதான் ஒரு மக்களினுடைய கடமையாக இருக்க வேண்டும். ஆட்சியும் அதிகாரம் எங்களுக்கு, இந்த ஆட்சி தேவை, எங்களுக்கு இப்படி தான் இருக்கணும், எங்களுக்கு இந்த சட்டத்திட்ட இருக்கணும், எங்களுக்கு இதுதான் வேணும், எங்களுக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மக்கள் தானே ஆட்சி, மக்கள் தானே அதிகாரம். அந்த இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய பரம்புமலையில் பிராணமலையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரத்தை கையில் எடுத்தா அரசு செவி சாய்க்குமா? சாய்க்காதா? அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் செவி சாய்ப்பாரா? சாய்க்க மாட்டாரா? ஏன் உங்களுக்கு அது உணரலை? ஏன் புரியலை? பரமமலையில் வந்து நான் உட்காந்துக்கிட்டு டென்ட்டு போட்டு வாழ போகிறேன்னா, இல்லை பரமமலையில் தான் என் குடும்பம் வந்து வசிக்க போகுதா, இல்லை பரமமலையை நம்பி தான் நான் சோறு சாப்பிட போகிறேன்னா, இல்லை கனடாவில் உட்காந்துக்கிட்டு வந்துக்கிட்டு நான் பரமமலையை பேசி ஊரை பகைச்சு அரசை பகைச்சு நாளைக்கு நான் வந்தேன்னா அரசு என் மேலே வழக்கு தொடர்ந்து அரசை எதிர்கொண்டு, இல்லை சிறைச்சாலையில் போய் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இது வரைக்கும் நான் காவல் நிலையத்தில் காலடி கூட வச்சது கிடையாது, எவன் கூட சண்டை போட்டதில்லை, எவன் கூட வெட்டுக்குத்துனது கிடையாது, எவன் கூட எந்த விதமான ஒரு தகராறும் கிடையாது, இதுவரைக்கும் நான் என்னை நம்மை கூப்பிட்டு இவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், என்கிட்ட 1000 ரூபா வாங்கிட்டு ஓடிட்டான், இல்லை 50,000 ரூபா வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டான், இல்லை இவன் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். இது வரைக்கும் நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை வாங்கியிருந்தால் கூட நாங்கள் அப்புறம் தர்றோம், அப்புறம் வாங்கிக்கோங்க என்கிட்ட இப்போ இல்லை அப்படி தான் நம்ம சொல்லுவோமே தவிர, இது வரைக்கும் நம்ம திருடிட்டு போயிட்டான், இல்லை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், அந்த ஒரு விடயங்கள் வந்து என்கிட்ட கிடையாது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஏன் வந்து ஏன் நமக்கு குடும்பம் இல்லையா, ஏன் நம்ம குடும்பத்தோடு வாழக்கூடாதா, சந்தோஷமாக இருக்கக்கூடாதா, ஏன் நமக்கு இந்த உணர்வுகள் இல்லை, ஏன் நமக்கு அந்த குடும்பம் மட்டும் நமக்கு இருந்தால் போதுன்னு முடியாதா? சமுதாயத்தை பற்றி நம்ம ஒரு சிறிய சிந்தனையாவது இருக்கணும். சமுதாயம் என்பது இன்றைக்கு ஒரு காணொலி பதிவு செய்கிறோம், 1000 பேர் பார்க்குறான், 1,000,000 பேர் பார்க்குறான், அதற்கான அது நம்முடைய நோக்கம் இல்லை, என்னுடைய நோக்கம் அது இல்லை. எமது நோக்கம் இளைய தலைமுறைகள் சிந்திக்கணும். நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க, பரம்பு மலையை மீட்டெடுக்க வேண்டும். இது போன்ற திடுக்கிடும் தகவல்கள் பல வந்தன. அதே மட்டுமல்லாமல் பட்டா இருக்குன்னா அவங்க பட்டாவை எங்ககிட்ட காட்டணும், பட்டாவை உயர்நீதிமன்றங்களில் ஒப்படைக்கணும், பட்டாவை எங்ககிட்ட காட்டணும். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் 1450 ஏக்கரும் ஒரு குடும்பத்திற்கு பட்டா போடுவதற்கான அரசு அதிகாரம் இருக்கா என்பது நாங்கள் வந்து இதை இப்போ மீண்டும் பரிசோதனை பண்ணணும். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கொள்ளையடிப்பது தவிர்க்கப்படணும். இது வரக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள் டெண்டர் என்பது நிறுத்தப்படணும். தொடர்ந்து நாங்கள் குரல் எழுப்பிக் கொண்டே இருப்போம். பரமமலை எங்களுடைய இயற்கையினுடைய சொத்து, எங்களினுடைய தொடர்ந்து தமிழர்களினுடைய வரலாறு என்பது தொடர்ந்து மீட்டெடுக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பரமமலையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கடமையும் உணர்வும் எங்களுக்கும் உள்ளது. அதுபோல் வருகின்ற இளைய தலைமுறைகளுக்கும் எங்களுடைய பிராணமலையைச் சேர்ந்த மக்களுக்கும்
அந்த பொறுப்புகள் வர வேண்டும், தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். பரம்பு மலையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.